இவர் பெயர் பிரான்சிஸ் ஆப் அசசி. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். பிரான்சிஸ் அசசி தந்தை மாபெரும் வியாபாரி. தன் சொத்துக்கள் அனைத்தையும் அனுபவிக்க அசசியை பழக்கப்படுத்தினார். ஆனால் இவரின் எண்ணங்களோ இறை சிந்தையிலும் ஜப வாழ்விலுமே நிலைத்து நின்றது. ஒரு சமயம் பயணம் செய்து கொண்டிருந்த போது தொழுநோயாளி ஒருவன் அவரிடம் பிச்சை கேட்டு வந்தான். நோயை கண்டு இவர் பயந்தால் அவனை விட்டு விரைவாக கடந்தார். அதனால் மனதில் அமைதி இல்லாமல் காணப்பட்டார். உள்ளத்தில் உறுத்தப்பட்ட அத்தொழுநோயாளியை நோக்கி திரும்பி வந்து தன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்து அவனை கட்டு தழுவி அவன் கரங்களை முத்தமிட்டார். இச்சம்பவத்தின் மூலம் அவர் சுயநலத்தை விட்டு இறை சிந்தையுடன் வாழ ஆரம்பித்தார். சிறிய சகோதரர்கள் என்று சபை ஆரம்பித்து 10 ஆண்டுகளில் 5000 பேரை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. போதகர்களில் தன்னை மிகவும் சிறியவராக மதித்து வாழ ஆரம்பித்தார். கடவுளின் சிருஷ்டிகள் அனைத்தையும் நேசித்து அவைகளை தன் சகோதர சகோதரிகள் என அழைத்தார். ஒரு முறை தன் நண்பர் லியோ அவர்களிடம் நாம் போதிக்க செல்வோம் என்று கூறி புறப்பட்டார். இருவரும் நகரத்து தெருக்களில் தலைகளை தாழ்த்தி அடக்க ஒடுக்கமாக சுற்றி அலைந்து இல்லம் திரும்பினர். போதிக்காமல் வந்துவிட்டோமே என்று லியோ கேட்டார். ஏற்கனவே போதித்து விட்டோம், உமக்கு ஞாபகம் இல்லையா? ஜபம், தூய்மை, அடக்கம், ஒடுக்கம், இறை எண்ணம் கொண்டு வாழ்தல், அதுவே சிறந்த போதனை என்று அசசி சொல்லியிருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் எளிமையும் இனிமையுமாக வாழ்ந்து 1000000கணக்கான இளைஞர்களை தம் பக்கம் ஈர்த்த இவர் 44 வயது வரையே உயிர் வாழ்ந்தார். வார்த்தைகளை விட உங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று பிரான்சிஸ் அசசி முழங்கியிருந்தார். இதை படிக்கும்போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு கிறிஸ்துவ மனிதர் இருந்தார். அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு செல்வார். அவர் வீட்டில் கிறிஸ்துவ பாடல் ஒலிக்கும். அவர் வீட்டின் மேல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வசனம் ஒலிக்கும் ஒலிப்பெருக்கி இருந்தது. தினமும் காலையில் 5 மணிக்கு ஜெபம் செய்வார். ஆனால் ஒரு முறை தன் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு மரக்கிளை தன் வீட்டின் எல்லைக்குள் வந்துவிட்டது. அதை பார்த்த அந்த கிறிஸ்துவ மனிதர் தன் பக்கத்து வீட்டில் போய் பயங்கரமாக வாக்குவாதம் செய்கிறார். எப்படி உங்கள் வீட்டு மரம் என் வீட்டுக்குள் வரலாம் என்று பயங்கர வாக்குவாதம் செய்தார். இவர் கிறிஸ்துவ மதத்தில்தான் குறியாக இருந்தார் தவிர கிறிஸ்துவின் எண்ணங்கள் இவருக்கு இல்லை. ஆகையால் இவர் அந்த மனிதனின் இரட்சிப்புக்கு தடையாயிருக்கிறார். அன்பான சகோதரரே, உங்கள் வாழ்க்கையில் சாட்சி மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவை யாரும் பார்த்ததில்லை. கிறிஸ்துவனாகிய நானும் நீங்களும் தான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். ஆகையால் கிறிஸ்துவின் எண்ணங்கள் நிறைந்தவராக இருப்போம். பிரான்சிஸ் அசசி கடைசியாக பேசிய வார்த்தை இதுவே: பாவத்தின் வேரை அகற்றாத வரை வாழ்வில் சமாதானம் என்பது எட்டாத கனிதான். அது என்னவெனில், கிறிஸ்துவர்களாகிய நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, சபைக்கு போக முடியாது. அந்த பாவத்தின் குற்ற உணர்ச்சி உங்களை குத்தி கொண்டே இருக்கும். இதனால் நாம் நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது என்று பிரான்சிஸ் அசசி சொல்லியிருந்தார். இவர் 1181 பிறந்து 1226 மரித்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.